रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्देहे गुरु परंपरां योरित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहत स्थैसराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगि वाहान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमणिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसतशिरसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां स जनिकलितं यावलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूयेवास्तु भूयः அன்னமயல் புதுவய அண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குந்தன்னை பாடிப்பறை கொண்டையாம் பெருசன்மானம் நாடு புகழும் பரிசிலால் நன்றாக சூரகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே வாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை வைத்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் அப்படின்ற பாசுரம். நோன்பு நோற்ற பிறகு நாங்கள் கிருஷ்ணா உன் பக்கலில் நாங்கள் பிறக்கிறவ இன்னும் சில சாட்சா்கார விசேஷங்கள் இருக்கு. அதுல சிறிது அந்தரங்கமா இருப்பது அதையும் நாங்கள் பெற வேணும்னு கன்னிகைகள் இந்த பாட்டில் அவா பிரார்த்திக்கிறார்கள். ஆச்சரியமான பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு பாசுரம். கோவிந்தனை இவர்கள் சேவிக்கிறார்கள், கிருஷ்ணனை வா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஆஹா கிருஷ்ணா, நீ வந்து உன்கிட்ட அன்பு இல்லாதவர்கள் இருக்காளே, உன்னோட சேரமாட்டோம்னு உன்னை ஆசிரியிக்க மாட்டோம்னு இருக்கக்கூடியவாள், அப்படிப்பட்டவாளையும் நீ ஜெயிச்சுடுறாய். அப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு முதல்ல சொல்ற. எம்பெருமானோடு கூடுபவர்கள் எம்பெருமானோடு கூடாதவர்கள் ரெண்டு விதமா வச்சுக்கலாம். அதாவது எம்பெருமானோட சேர வேணும், அவனுடைய சாட்சா்காரத்தை பெற வேணும், அவனுடைய கிருபையினால நாம் இன்னென்ன வஸ்துக்களை பெற வேணும்னு ஆசைப்படுறவா சில பேர். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாக சுகிருத்தினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிஜாசு அர்த்தார்த்தி ஜானீச பரத ரிஷபான்னு கீதாச்சாரியன் கீதையில் அழகா சொன்னான். நாலு வகைப்பட்டவா என்ன சரணமடைகிறார்கள், ஆர்த்தஹா ஜிஜாசுஹு அர்த்தார்த்தி ஜானி நாலு பேரை சொன்னான். அடியோட பணமே இல்லை, புதுசா பணம் ஓணும்னு ஆசைப்படுறவன், இழந்த பணத்தை திரும்பவும் பெற வேணும்னு ஆசைப்படுறவன், எம்பெருமான் விஷயமான அந்த ருச்சி இன்னும் பிறக்காமல் எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேணும்ன்ற நிலைமையில் இருக்கிறவன், எம்பெருமானை முழுக்க தெரிந்து கொண்டிருக்கிற ஞானி, இப்படி நால்வகைப்பட்டவர்கள் என்னை ஆசிரியிக்கிறார்கள்னு கீதாச்சாரியன் சொன்னான். அதே மாதிரி தன்னை ஆசிரியிக்காதவாறும் நாலு பேர் இருக்கா. சுகிருதம் பண்ணி பக்தர்களாக நாலு பேர் இருப்பது போல், அதாவது ஆர்த்தோ ஜிஜாசு அர்த்தார்த்தி ஜானின்ற மாதிரி பாவம் செய்து கூடாதவர்கள் நாலு பேர் இருக்கா அப்படின்னு கீதையில கண்ணன் சொல்றான். நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத்த ஜானாக
அசுரம் பாவமாசிதாக. எம்பெருமானை அடியோடு அறியாதவர்கள், அவன் பெருமையை அறிந்து பயந்து அகன்று நிற்பவர்கள், அவன் விஷயத்தில் ஞானம் ஏற்பட்ட பிறகும் விபரீத மதங்களுடைய அந்த குயுக்திகளால கலக்கமடைந்து அவனை இல்லை என்று நினைப்பவர்கள், அவனை நன்கு அறிந்தும் அவன் விபவம் கண்டு பொறுக்காமல் வீடே துவேஷம் கொண்டவர்கள், இப்படி நாலு பேர் உண்டுன்னு கீதாச்சாரியன் சொல்றான். ஆக அப்பேற்பட்ட அந்த கூடாறு இருக்காளே கூடாதவர்கள், அவளையெல்லாம் வெற்றி கொள்கின்றான் ஸ்ரீகிருஷ்ணன். இது ராமாயண விஷய ராமபிரான் விஷயத்திலையும் பொருந்தும். த்விதா மத்யேயம் அப்யேவம் நனமேயம் து கஸ்யசித் ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹான்றான் ராவணன். மால்யவான்ற தன்னுடைய அந்த சாரதியை பார்த்து சொல்றான், மால்யவானை பார்த்து சொல்றான் ராவணன், இரண்டு துண்டாக என்னை வெட்டி போட்டாலும் சரி நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்றான். இது எனக்கு சகஜமாக ஏற்பட்ட தோஷம், இது என் சுபாவத்தை ஒத்தராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ராவணன் சொல்றான். ஆக நான் யாருக்கு என்ன ரெண்டாவது ரெண்டு துண்டா வெட்டி போட்டா கூட நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னதுனாலதான் ஆழ்வாரும் வணங்கல் இல் அரக்கன் அப்படின்னு ராவணனை பத்தி சொல்லச்ச திருமங்கை ஆழ்வார் அந்த இது இந்த ராமாயண ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு அழகா அந்த மாதிரியே ஒரு பாசுரம் பாடினார். வணங்கல் இல் அரக்கன் செருக்களத்தவிய மணிமுடி ஒருபதும் புரள அணங்கெழுந்தவந்தன் கவந்தம் நின்றாட அமறு செய்த அடிகள் தம் கோயில் பிணங்களில் நெடுவேய் புதுமுகம் கிழிய பிரசம்பந்தியா பெருந்தேன் மனங்கமழ் சாரர் மாலிரும் சோலை வணங்குதும்பா மனநஞ்சே. திருமாலிருஞ்சோலை கள்ளழகர மங்களாசாசனம் பண்ற சமயத்துல திருமங்கையாழ்வார் அந்த நிகழ்ச்சியை மனசுல வச்சுண்டு ராவணன் நினைவுக்கு வரவே அந்த ராவணன் இப்பேற்பட்டவன் வணக்கமே இல்லாதவன்றத தெரிவிக்கிறார். ஆக அப்படி கூடாதவாள் உண்டு. கூடினாரை தன் சீலம் முதலான அந்த கல்யாண குணங்களாலே இவன் வெல்கின்றான். கூடாரை வெல்லும் கூடாதாரை தன்னுடைய சௌரியத்தினால வெல்கிறான். ஆக கூடினவாள சீலத்தினால வெல்கிறான், கூடாதவர்களை சௌரியத்தினால வெல்கின்றான். சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே மஞ்ச வேஷ்டியோட அயோத்திக்கு வந்துட்டு இருக்காள் அண்ணன் தம்பிகள் நாலு பேரும். அப்போ எதிர வந்து பரசுராமன் தன் கையில் இருக்க விஷ்ணு தனுஷையும் அதே மாதிரி நானேற்றினால் நான் ராமனுடைய அந்த வீரத்தை நான் ஒத்துப்பேன், அவனை வீரராகவனாக நான் ஒத்துப்பேன்னு வரவர் தசரதர் பயப்படுறார். இருந்தாலும் வசிஷ்டருடைய சம்மதத்தோட ராமன் அந்த விஷ்ணு தனுஷையும் முடிச்சுடுறார். ஆக கூட மாட்டேன்னு அந்த அதோட வந்த அந்த பரசுராமன் கடைசியில அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிசாத்து ஸ்வஸ்திதேஸ்து பரம் தபன்னு சொல்லி ராமனுக்கு ஆசி வழங்கி உனக்கு மங்களம் உண்டாகட்டும் சொல்லி அவன் ஆற தழுவி தென் திசைக்கு போயிட்டார்னு கதை. ஆக கூடாதவர்களையும் வெல்கின்றான். கூடினவாள் விஷயத்துல அவன் கிட்ட பக்தி பாவத்தோடு அவனோடையே கூடிய உட வேண்டும் இருக்க அந்த பாண்டவாள் விஷயத்துல கரிஷியே வசனம் தவன்னு சொல்லி பாண்டவர்களுக்கு எப்பொழுதுமே எல்லி பகல் என்னாதுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தூத்திய சாரத்தியங்களை எல்லாம் பண்ணி தீர்ந்தான் எம்பெருமான். ஓலை கட்டிக்கொண்டு கழுத்திலே கட்டிக்கொண்டு தூது போனா தூது போனான். தேர்தட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீ வந்து சாரத்தியம் பண்ணுன்னு அதே மாதிரி பார்த்த சாரதியாக மாறினான். ஆக இதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் வெல்லும் சீர்னு அழகாக ஆண்டாள் இங்க சொல்ற. ஆக
எம்பெருமானுடைய அந்த சீர்மை மிகுந்த அந்த கல்யாண குணங்களை நினைச்சு பார்த்துட்டோமானால் அஜ்ஞரை சர்வஜ்ஞராக்கும் சர்வஜ்ஞரை எத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா பூர்வாச்சாரியர். ஆக அப்பேற்பட்ட மகிமை வாய்க்க பெற்றவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ன, எம்பெருமானிடம் பக்தி பாவத்தோட கூடுகின்றவாள் இருக்கு இருக்கா, அவள்லாம் ஆழ்வார்கள் மாதிரி இருக்கிறவா, பக்தர்கள் அத்தனை பேரும் அவள அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படியே ஈர்க்கின்றனவா. மணந்த பெயராயா மாயத்தால் முழுதும் பல்வினையேனை ஈர்கின்ற குணங்களையுடையாய். திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா சாய்க்கிறார், ஈர்கின்ற குணங்களை உடையாய். அழகான சுவை மிகுந்த வாக்கியம் இது. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ஒளிவண்ணம் வளைகின்றை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை இழைய போயினவால் குடிதருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கால் ஆவிகாத்திருப்பேனே அப்படின்னு ஒரு பாடல் பாடுகிறாள் ஆண்டாள். அதாவது என்னுடைய கோவிந்தனுடைய கல்யாண குணங்களையே பாடி பாடிக்கொண்டே என் சரீரத்துல என் பிராணன் இருக்கா மாதிரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லச்ச அந்த கோவிந்தனுடைய குணங்கள் அப்படியே ஆண்டாளை ஈர்க்கின்றனவா. ஆக ஈர்கின்ற குணங்களை உடையவனாக எம்பெருமான் திகழ்கின்றான். ஆகவே ஆண்டாள் அவிகாத்திருப்பேனேன்னு சொன்னதுனால அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணானுசந்தானம் என்பதானது சிலர் தரிக்கைக்கும் அவ பிராணத்தை அவ உடம்புல தரிச்சிருக்கிறதுக்கும் அது ஹேதுவாக ஆறுது, காரணமாக ஆறுது. சிலர் தளருகைக்கும் ஹேதுவாக ஆறுது. இங்க ஈர்கின்ற குணங்களையுடையாயின திருவாய்மொழி அந்த சொற்றொடருக்கு அழகான வியாக்கியானம். இரு வியாக்கியானத்துல சிலர் குணஞானத்தாலே ஜீவித்திருக்க அது பாதகமாம்படி பாபத்தை பண்ணினேன் அம்பு பட்ட பொன் மருந்திட்டு ஆற்றலாம் குணத்தால் வந்த நோய்க்கு பரிகாரம் இல்லையே. ஏதாவது அம்பு பட்டுடுத்தானா சரீரத்துல அந்த இடத்துல ஒரு புண்ணு ஏற்பட்டுதானா, ஏதோ ஆயின்மெண்ட் பூசிட்டோமானா மருந்து போட்டோமானா அது ஆறி போயிடும். அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லேயே ஆழங்கால் பட்டிருக்கிற ஆளுக்கு அந்த கல்யாண குணமே ஒரு நோய் மாதிரி வாளுக்கு பிடிச்சுருக்குன்னா அந்த நோய்க்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, பரிகாரமே இல்லையே அப்படின்ற ஆச்சரியமாக இரு வியாக்கியான கர்த்தா. ஆக எம்பெருமான் அப்படி தன்னை ஆசிரியிக்கிறவாள் விஷயத்துல, தன்னிடம் அன்பு கொண்டவர்கள் விஷயத்துல, தான் அவளுக்கு அன்பனாய் தன்னை மாத்திண்டு அவன் அப்படி பழகிற காரணத்தினால கூடினவாளையும் வெல்கிறான், கூடாதவாளையும் அவன் வெல்கிறான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, தன்னோடு கூடின சுக்ரீவனுக்காக கூடானாக இருந்த அந்த வாலியை வதம் செய்தான் சக்கரவர்த்தி திருமகன். ஆக இப்படி எல்லாரையுமே அவன் வெல்லுவது தன் குணத்தினாலதான். இது ஆச்சரியமான ஒரு அந்த சீர்மை அவங்கிட்ட இருக்கு. அது கல்யாண குணம்ன்றாத சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷையா தீரஹா தனுஷாயுதி சாத்திரவான். சத்திய மார்க்கத்திலேயே நடந்து உலகத்தவர் அத்தனை பேரையும் ஜெயித்து விடுகிறான் ராமபிரான். ரொம்பவும் வறியவர்கள் ஏழை எளியவர்கள் அவளுக்கு தானங்கள் கொடுத்து அவள் மனசையும் பிடிக்கிறான். ஆக அவளையும் ஜெயிச்சுடுறான் ராமபிரான். குருன் சுஸ்ரூஷையா தீரஹா குருன் சுஸ்ரூஷையா, குருமார்களை ஆச்சாரியர்களை அவளுக்கு சுஸ்ரூஷ பண்ணி அவளுடைய மனசிலையும் இடம்பிடிச்சுடுறான், அவளையும் ஜெயிச்சுடுறான். தனுஷா யுதி சாத்திரவான், தன்னுடைய கோதண்டத்தை காண்பிச்சு அந்த வில்லை காண்பித்து விரோதிகளையும் ஜெயிச்சுடுறான்.
यो वज्रपाता शनि सन्निपातान न चुक्षुभे नापि चाल राजा सराम बाणा विहतो बृषार्थः चचाल चापंच मुमोच वीरः। श्रीमद् रामायणத்துல युद्ध காண்டத்துல இருக்கிற ஸ்லோகம் ராவணன் வஜ்ராயுதத்தின் அடிகளாலும் அந்த இடிகளுடைய அந்த வீழ்ச்சியாலும் மனநடுக்கம் சரீர நடுக்கம் அவன் எப்பவுமே அடையிறது இல்லை. அப்பேற்பட்ட அவன் ராமபாணத்தினால அடிபட்டவனாக மனம் கலங்கி நடுநடுங்கி வீரனாக இருந்தாலும் வில்லை வில்லை கூட அப்படியே கையிலேந்து கீழே விழுந்த அளவுக்கு கை நெகிழ அவன் உற்றுட்டான் அப்படின்னு ராமாயணம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட நிலைமையில விரோதிகளையெல்லாம் வெல்லக்கூடிய அந்த சீர்மை அந்த இது அவனுக்கு எம்பெருமானுக்கு இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு கூடாரை வெல்லும் அப்படின்றான் ஆண்டாள். ஆக எம்பெருமான் தன்னுடைய அந்த கல்யாண குணத்தினால தன்னை சார்ந்தவர்கள் யார் யார் இருக்காளோ அவ அத்தனை பேரையும் அவன் வென்று விடுகின்றான். ஆக இதை சொல்லச்ச வேய் மறு தோழினை மெலியுமாலோ மெலியும் எம் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயிகளும் கூமாலோ கடமைகள் அவைகளாலுமாலோ. இந்த வேய்மறு தோழினை மெலியுமாலோன்ற இந்த திருவாய் மொழி பாசுரத்துல தாமரை கண்கள் கொண்டூர்தியாலோ அப்படின்றார் நம்மாழ்வார். பராங்குச நாயகியா மாறிட்டார். இந்த பராங்குச நாயகி சொல்றா, கண்ணா தாமரை போன்ற உன் கண்களால எங்களை அப்படியே பிடிக்கிறாயே அப்படின்றார். இத வியாக்கியானம் பண்ணச்ச திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆச்சரியமா சாய்ச்சார். அம்பு தோல் புறையே போம் அழகு உயிர் கொலையாக்கும் வியாக்கியானம். ஆக ஏதோ அம்பு ஒரு உடம்புல பட்டுதானா அதுக்கு ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணி அது சரியாயிடும். இந்த அழகு இருக்க அந்த எம்பெருமானுடைய அந்த அழகு உயிரையே எடுத்துடுற அளவுக்கு அது அப்படி இருக்கு அப்படின்னு அங்க அழகாக பிள்ளான் வியாக்கியானம் பண்றார். அப்பேற்பட்ட கல்யாண குண சிறப்பு இருக்கு அப்படின்னால்தான் அனுகூலமா இருக்கிற நம்ம போன்ற பக்தர்கள் எல்லாரையும் அவன் வென்று விடுகின்றான் சர்வேஸ்வரன். கூடாரை வெல்லும் என்ன எம்பெருமானை பத்தி நினைச்ச உடனேயே நலமுடையவன் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை குறிப்பிடுகின்றார். கல்யாண குணங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சுவாபாவிகானவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணஹா. பகவத் ராமானுஜர் அழகாக கத்தியத்துல எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களை அழகாக சொல்றார். ஆக உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் திருவாய்மொழி ஆரம்பிக்கிச்சு அந்த முதல் பாசுரம் இருக்க அந்த முதல் பாசுரத்தைய வாசிண்டே திரும்ப திரும்ப அந்த முதல் அந்த அடியிலேயே மனச பறிகொடுத்துடுவாராம் கூறத்தாழ்வான். ஆக எம்பெருமானுக்கு குணம் இல்லை எம்பெருமானுக்கு விபூதி இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காளே அவளுடைய மிடற்றையே பிடிக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே உயர்வர உயர்நலம் உடையவன்னு அழகா சாதிக்கிறாரு நம்மாழ்வார்னு அந்த வார்த்தையினுடைய அழகுதான் என்ன அப்படி உருகி போவாராம் கூறத்தாழ்வான். அப்பேற்பட்ட அந்த கல்யாண குணத்தோடு கூடினவன் சர்வேஸ்வரன். கூடாரை வெல்லும் சீர் அதை மனசுல வச்சுருந்தான் தொழுது எழு என் மனநேன்றார் முதல் பாசுரத்திலேயே திருவாய் மொழியில. ஆக அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுடைய அந்த இடுப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன சுவாமி நம்மாழ்வார் தொழுது எழு என் மனநே தன் மனசை பார்த்து சொல்றார். நெஞ்சே அந்த எம்பெருமானை நீ தொழு தொழுது எழு அப்படின்றார். அப்பேற்பட்ட கல்யாண குணம் அல்லவா எம்பெருமானுக்கு. ஆக இது எப்படி இருக்குன்னா திருவாய் மொழியில முதல் திருவாய் மொழியில எம்பெருமானுடைய பரத்துவத்தை பேசினார் ஆழ்வார். அப்படி பரனான அந்த பெருமாளை நீங்கள் சேவியுங்கள்னு இரண்டாம் திருவாய் மொழியில
வீடு முன் முத்தமும் வீடு செய்து அங்க உபதேசமாக அருளி செஞ்சார். அப்படி உபதேசித்த ஆழ்வாரை பார்த்து சம்சாரிகள் கேட்டாளாம், சுவாமி சேவிங்கோ சேவிங்கோன்னு சொல்றார், நிறைய தடவை சொன்னார், ரெண்டு கையும் இல்லாத முறவனை பார்த்து ஆணை மேல ஏறி உட்காரு ஆணை ஏறுன்னு சொன்னா அவனால ஏற முடியுமா? அப்படியே சர்வேஸ்வரனாய் நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பெரியவனாய் இருக்கிற அந்த சர்வேஸ்வரனை நீச்சரான இந்த சம்சாரிகள் பற்ற முடியுமா அப்படி கேட்கச்ச அந்த ஆணையே என்ன பண்ணுமா, தானே அவருக்கு தனிஞ்சிருந்து அந்த முடவனுக்கும் அவன் ஏறலாம்படி அது படிஞ்சு கொடுக்கும் கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணா ஏறலாம் இல்லையோ. ஆக சம்சாரிகளுக்காக எம்பெருமான் தன்னை தாழ விட்டுக்கிறான். ஆக யானை மேல ஏறுறவனுக்கு வசதியாக அந்த யானைப்பாகன் ஏதோ அந்த மலையாள பாஷையில பேசின உடனே அந்த யானை அப்படியே தனிஞ்சு அவன் மேல ஏறி உட்கார்றதுக்கு வசதி பண்ணி தரது இல்லையோ. அந்த மாதிரி எம்பெருமானே தன்னை தாழவிட்டு அவன் எளியனாக ஆனபடி ஆறபடியினால அவனை சேவிக்கிறதுக்கு என்ன நமக்கு என்ன முடியே முடியாது அப்படின்னு அங்க அழுவார் சொன்ன அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துல நம்ம பூர்வாச்சாரியர்கள் அழகா சொல்றார். ஆக பத்துடை அடியவர்க்கு எளியவனாக எம்பெருமான் திகழ்கின்றான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்ற அவன் யார் அவன் என்ன, அவன் கோவிந்தன். ஆக கோவிந்தன் அப்படின்னா பசுக்களோடு பொருந்துவான் அப்படின்னு அர்த்தம். பசுவோடையே இருப்பான் இவன். ஆக ஏன்னா பசுக்கள் தான் இவனுக்கு பிடிக்கும், இட்டமான பசுக்கள்ன்ற அண்டாள் நாச்சியார் திருமொழியில அவனுக்கு பிடிச்சது பசுக்கள், அவருக்கு இட்டமான பசுக்கள். இதை வியாக்கியானம் பண்ணச்ச திருக்குறந்த ஆண்டவன் சாய்ச்சாகும். அதாவது கண்ணன் ராதையோட இருந்திருக்க சமயத்துல ராதை தனக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி கொடுக்க சொல்லி கேட்பலாம் ஏகாந்தத்துல. இவர் மஞ்சள் தேய்ச்சி கொடுப்பாராம் கிருஷ்ணன், எனக்கு பூசி விடும் அவனுக்கு கிருஷ்ணன் ஏகாந்தத்துல அவளுக்கு பூசி விடுவாராம், அவளுக்கு பாதங்கள் எல்லாம் பூசி தொட்டு பூசி விடுவாராம். அப்படி பூசி விட்ட உடனே இவர் கையெல்லாம் ஒரே மஞ்சையா இருக்கும். அதே மாதிரி அவள் இவருக்கு இட்டு விடுவா, காலெல்லாம் இவருக்கு மஞ்சையா இருக்கு. இந்த மஞ்சளோட கூடிய இந்த காலோட கையெல்லாம் மஞ்சள், அது அப்படியே ஆத்துக்கு போன யசோதை பிராட்டி என்ன ஏதுன்னு கேட்பாளோ. அந்த சமயத்துல முன்னாடியே இந்த பசுமாடு என்ன பண்ணுமா, அவன் காலெல்லாம் நக்கி கொடுத்து அந்த மஞ்சளை இல்லாத பண்ணிடுவான். அப்படி அவனுக்கு சகாயம் பண்ணுமா, சகாயம் பண்ணிட்டு ஆத்துக்கு போய் நின்ற உடனே யசோதை பிராட்டி கிருஷ்ணனை ஒரு மாதிரியா பார்ப்பலாம், என்ன கிருஷ்ணா ஏதோ எங்க போன என்ன எத்தனை வரத்துக்கு லேட்டு ஏன் தாம கால தாமதம்னு கேட்கிறாளா. அந்த சமயத்துல ஒரு கண்ணுக்குட்டி காணோம் நான் தேடின்னு போனேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பசுமாட்டை பார்த்து நான் சொல்ற ரைட் தானே அப்படி கேட்ட உடனே அந்த பூம்பு அந்த பூம்பு மாடு இருக்கும் இல்லையோ, அந்த மாட்டுக்காரன் சொல்றப்படா தலையை எப்படி ஆட்டுவேன் அந்த மாடு ஆட்டுமோ இல்லையோ, அந்த மாதிரி தலையை ஆட்டி அது அவனுக்கு சம்மதத்தை தெரிவிக்குமா அவன் சொல்ற ரைட் தான். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு இட்டமான பசுக்கள் அது, அதபடினால அந்த பசுக்கள் விஷயத்திலேயே ரொம்ப ஈடுபாடு காண்பிப்பான் கண்ணன். ஆனபடினால கோவிந்தான் கூப்பிடுறாள் அண்டாள். கூடாரும் சீர் கோவிந்தா, ஆக அவனுக்கு கோவிந்தன் ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கு. அவன் கோவிந்தனாக எப்ப ஆனான்னா கோவிந்த பட்டாபிஷேகத்தை இந்திரன் பண்ணி வச்சான். அவனுக்கு ஊர்ல ஒரு பெரிய பரபரப்பு, கோகுலத்துல என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கிருஷ்ணன் விசாரிக்கிறான். ஒரு பெரியவர் சொன்னா, கிருஷ்ணா அவருக்கு தெரியாதா நம்ம ஊர்ல வருஷா வருஷம் இந்திர பூஜை நடத்துற வழக்கமாச்சே, இந்திர பூஜைக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், அந்த விஷயமான ஏற்பாடுகளா பண்ணிட்டு இருக்கா, இந்திரனுக்கு எதுக்கு பூஜை பண்ணோம், நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரியற இந்த கோவர்தன கிரி, இந்த கோவர்தன மலை தான் நமக்கு எல்லா இடத்துலயும் முத்தாசை பண்றது, அது நிழல்லா இழைப்பாருகிறோம், அதனுடைய அந்த அதுக்கு அங்க இருக்கிற அந்த புல்லெல்லாம் மேயறது நம்ம பசுக்கள், அங்க இருக்கிற அந்த இதுல குட்டையில நாம் தீர்த்தம் பருகிறோம், பல விதத்துல நமக்கு இந்த கோவர்தனகிரி ஒத்தாசை பண்றதுனால தெய்வமா நமக்கு இருக்கிறது இதுதான்,
இதுக்கே பூஜை பண்ணலாமேன்னு சொல்லி அவ மனசை மாத்திட்டான் கிருஷ்ணன். சுவாமி தேசிகன் யாதவாபதேசர் ரொம்ப அழகா வர்ணிப்பார் அதெல்லாம். அதியஜேத நிஜாம் எதி தேவதாம் உபயத்தியவதேஜுஷதேஹ்யகம் ஷிதிபிருதைவ சதைவத காவயம் வனவதா வனதா கிமஹித்ருஹா. யாதவாபதேசத்துல ஆறாம் சர்க்கத்துல அழகா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒருவன் தான் பூஜிக்க வேண்டிய தேவதையை விட்டுட்டு வேறொரு தேவதையை பூஜிப்பானால் அந்த இரண்டு தேவதைகளாலும் அவன் விடப்படுகிறான், பாவத்தையும் பெறுகிறான். ஆக புவியை தாங்கும் நீரும் காடும் அந்த நிறைந்த இந்த கோவர்தனகிரியை நாம் பூஜிக்கணும். ஆக இந்த கோவர்தனகிரியே நமக்கு தேவதையாக இருக்கு. நம்மை காக்காத அந்த இந்திரன் அவனால் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன். உடனே கோவர்தனகிரிக்கு பூஜை நடந்தது. பூஜையின் போது அந்த நைவேத்தியத்தை யாருக்கும் தெரியாமல் கிருஷ்ணனே ஒரு பெரிய ரூபத்தை தாங்கி கொண்டு அவனே அந்த நைவேத்தியத்தெல்லாம் அவன் சாப்பிட்டானாம். மிருத்யூபசிக்தைஹி புவனைர் சேஷைஹி அனன்ய தத்தைரபி ஹவ்ய கவ்யைஹி அலப்த பூர்வாம் அபஜத் ததானீம் கோபாகிருத்தைஹி பிரீத்தி மசேஷ கோப்தா. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா இது சாய்க்கிறார். பூஜையின் போது இடக்கை வழக்கே வித்தியாசம் தெரியாத அந்த இடையர்கள் அர்ப்பணம் செய்த அந்த அன்ன ராசியை கிருஷ்ணன் ஏத்துண்டானாம். ஆக ரொம்ப திருப்தி அடைஞ்சானாம். ஆக இப்பேற்பட்ட அந்த திருப்தி சம்ஹார சமயத்துல அந்த மிருத்யு தேவத்தையே ஊர்காயாக உபயோகித்துக் கொண்டு உலகம் என்கிற அந்த அன்னத்தை உண்ட சமயத்திலேயும் எம்பெருமானுக்கு அந்த திருப்தி ஏற்படலையாம். தன் பக்தர்களான இந்த பரமைகாந்திகள் அவ யாகம் ஹோமம் சாத்தம் முதலான சமயத்துல அவ அர்ப்பணம் பண்ற ஹவ்ய கவியங்கள் இருக்க அந்த சமயத்துல கூட அவனுக்கு இவ்வளவு திருப்தி ஏற்படலையாம். அவ அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரீத்தி இடையர்கள் அர்ப்பணம் செய்த இந்த அன்னத்தை அவன் புஜித்த போது அவனுக்கு ஏற்பட்டதாம். ஆச்சரியமா சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி ஏற்ப அந்த மாதிரி நைவேத்திய மன்னத்தை சாப்பிட்ட உடனே இந்திரனுக்கு கோபம் வந்தது. சாம்பர்த்தகம்ன்ற மேக ராசி அவன் ஏவி விட்டான். அடாது ஒரு வார காலம் மழை பெய்யணும்னு அதே மாதிரி மழை பெய்யறது. அப்போ இந்த கோவர்தனகிரியை ஏழு வயது பாலகன் தாங்கி பிடிச்சான். அப்போ மலையின் கீழே இருந்த அந்த கோபஸ்திரிகள் அத்தனை பேரும் ரொம்ப சுகமா இருந்தாளாம். அஸ்பிருஷ்ட தாராஜல பிந்து சேகைஹி அகம்பமானைஹி அபதந்த வீணைஹி கோபீஹி ஜனைஹி ஆததிரே விகார கிரீந்திர மூலே கிரகநிர்விசேஷம். கடுமையான அந்த மழை பொழிந்த போதும் இந்த கோபஸ்திரிகள் அவள் ஆண்கள் இருக்கிற மாதிரி கொடையின் கீழே அப்படியே ஒதுங்கிற போது அந்த மழை நீர் துளியினால நனையாமலும் விடவிடவிடன்னு கொள்ளாமலும் வீணையின் நரம்புகள் அப்படியே அசைகிற மாதிரி பற்கள் ஒன்னோடொன்னு உரசி அப்படி ஒளி எழுப்பாமலும் இருந்து ரொம்ப சுகமா இருந்தாளாம். முடிவில் தோற்ற அந்த இந்திரன் கிருஷ்ணனுக்கு கோவிந்தன்ற சூட்டி கோவிந்த பட்டாபிஷேகம் செய்திக்கிறான். இதற்கு தேவகங்கா தீர்த்தமே சாதனமாக அமைஞ்சுதாம். திரோஹிதாம் அம்பசி விந்ததாங்காம் பூர்வாம் துவயா போற்றி வரேன லப்தா நிருப்த நிஷ்ணாத கிருதாப்யனுஜ்ஞா வியக்திம் புனரியாது சுபாத்வதாக்ஷ்யா. யாதவாபதீத்த ஏழாம் சர்க்கத்துல ஆச்சரியமா சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஆக கோவிந்த பட்டாபிஷேகம் கோவிந்தன் திருநாமத்தை சாத்தினான் இந்திரன். சுவாமி நீரிலே மறைந்த முழு பூமியை மகாவராகமாகி திரும்ப பெற்று காம் பிந்ததி பூமிம் லபதே இதி கோவிந்தஹான்னு சொல்லி இந்த கோவிந்த நாமத்தை நீர் ஏற்கனவே பெற்றிருக்கிறீர் வராக அவதார காலத்துல. காம் பூமிம் விந்ததி உத்தரண கிரியையா லபதே இதி கோவிந்தஹான்னு சொல்லி அந்த கோவிந்தன்ற திருநாம தேவருக்கு முன்னாடியே உண்டு. இன்னைக்கு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி
இந்த கோ கணங்களை எல்லாம் நன்கு பாதுகாப்புடன் பெற்றிருப்பதால் மறுபடியும் காஹா விந்ததீதி கோவிந்தஹான்னு சுபமான இந்த திருநாமத்தை தேவள் திரும்பவும் பெறணும்னு பிரார்த்திச்சு இந்திரன் கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சான். அத மனசுல வச்சிருந்தா ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்றாளாம். ஆக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ன, குன்றை குடையாக எடுத்து அந்த அனுகூலமாயிருந்த கோபாலர்களை காத்தது போல் பிரதிகூலனாக வந்த இந்திரனுக்கு தெளிவு பிறக்கும்படி செய்து அவனை அனுகிரகித்தது, அதிலும் அவனுக்கு தீங்கு செய்யாமல் இருந்ததே குணம். ஆக இந்த குணத்தை மனசில் வச்சிருந்தா ஆண்டாள் குன்று குறையாக எடுத்தாய் குணம் போக்கின்னு சொன்னார். ஆக அந்த குணம் என்னன்னா, நம் பூர்வாச்சாரியால் ஆண்டு சம்சியம்னு சொன்ன நேர்மைன்னு அர்த்தம், அதாவது அகாத்துகத்துவம் அப்படின்னு அர்த்தம், அதாவது அவனை கொல்லாமல் விடுதல் நல்ல அந்த எம்பெருமானுடைய அந்த திருவுள்ளம். என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட குறும்பன் கோவர்தனான கோவிந்தன் என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலையும் சொல்றாள். உள்ளே உருகின்ற அந்த பாசுரத்துல அது சொல்றா, குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி, கோவிந்தா உந்தன்னை பாடி அப்படின்னா, கோவிந்தன் குழல் கூட ஊதின போதுன்னு நீ பாடும்போது அதுல எத்தனையோ உள்ளர்த்தங்கள்லாம் நாங்க ரசிச்சு கேட்டிருக்கோம், ஆனா நாங்கள் உன்னை நாங்கள் பாடுறோம். கோவிந்தா உந்தன்னை பாடி, கேய தீங்குழல் ஊதித்தும் நிறை மேய்த்ததும்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி பெண்களோட இவன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு அந்த வேணு அந்த புல்லாங்குழலே அவனுக்கு சகாயம் பண்ணுமாம். அப்படிப்பட்ட நிலைமையில கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி, கோபிஜன வல்லவனாக இருக்கக்கூடிய உன்னை பாடி, ஆக நாங்கள் உன்னை எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கவான் அப்படின்னால நாங்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லல, ஆக ஹிரண்யாயனமாக போன்ற வார்த்தைகளை சொல்லாமல் உன்னுடைய பெயரையே சுயம் பிரயோஜனமாக நாங்கள் சொல்றோமே, ஆக எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவா நாங்கோ. ஆக வாயினால் பாடின்னு சொன்ன மாதிரி நான் படைத்த அந்த பிரயோஜனத்தை நாங்க அடைய வேண்டாமா, ஆக உன் தன்னை பாடி அப்படின்றாளாம். ஆக கிருஷ்ணா நீ வேணுகானம் பண்ணச்ச அந்த புல்லாங்கோழ எடுத்து நீ ஊதச்ச, நாம சமயத்தம் கிருத்த சங்கேதம் காயதி முரளியும் கோவிந்தஹான்னு சொன்ன மாதிரி நீ வேணுகானம் செய்து எங்களை யாருக்கு தெரியாம அப்படி கூப்பிட்டு அந்த சந்தர்ப்பம் எல்லாம் உண்டு, ஆனா இன்னைக்கு நாங்க உன்ன பாட்டா பாடுறோம், உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றோம். ஆக கிருஷ்ணா நீ எங்க வீட்டு வாசலுக்கு வந்து புல்லாங்குழலை இசைப்பாய், இப்போது நாங்கள் உன் அகம் வந்து உந்தன்னை பாடி அப்படின்னு சொல்லி நாங்கள் பறை கொண்டு உந்தன்னை பாடி பறை கொண்டு அந்த பறை என்கிற அந்த பிராப்தியத்தை அடைய தகுந்ததை நாங்கள் உன்னிடமிருந்து பெற்று உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம், நாங்கள் ஒரு சன்மானத்தை உன்னிடமிருந்து பெற வந்திருக்கிறோம். பாடி பறை கொண்டு அதாவது ஊராருக்கு ஊர்ல இருக்கிற பெரியவாளுக்கு பறைன்ற வாத்தியம் அப்படின்னு அவா கண்ணுக்கு அவா காது கேட்கிற மாதிரி அப்படி சொல்றோம், ஆனா எங்களுக்கு பறை என்பதானது அந்த வாத்தியம் இல்லை கிருஷ்ணா, நீதான் எங்களுக்கு போகணும். ஆக பிராப்தியம் இவ அடைய தகுந்தவன் அந்த எம்பெருமான் அப்படின்னால ஊராருக்கீரே பறை தங்களுக்கு பிராப்தியம் இரே நான் புருவாச்சாரியால் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம். ஆக தேவகி புத்திர ரத்னமான உன்னுடைய பெருமை அறிந்து ஆக உன்னை யார் ஆசிரியிக்கிறாளோ அவ வந்து கட்டாயம் பாக்கியசாலிகள் அப்படின்ற எண்ணத்தோடு கூடின நாங்கள் யாம் பெரும் சன்மானம். ஆக இது கேவலம் ஊரார் காரியமாக மாத்திரம் இந்த நோன்பை வச்சுக்கூடாது,
எங்களுடைய அபிமதம் என்னவோ, எங்கள் மனசில் நாங்கள் எதை வச்சிருக்கோமோ அதையும் நீ குறிப்பில் கொள்ளணும். யாம் பெரு சன்மானம், ஆக நாங்கள் சன்மானம் பெற வேண்டும் கிருஷ்ணா. யாம் பெரு சன்மானம் அப்படின்றாளாம். ஆக யாம் பெரு சன்மானம், இங்க எப்பேற்பட்ட சன்மானத்தை நாங்க பெறணும்னா, பெருமாள் சீதா பிராட்டிக்கு பண்ணின சன்மானம் போலே அப்படின்னு பூர்வாச்சாரியார் சொல்ற. ராம பட்டாபிஷேகத்தின் போது இந்திரன் ஒரு முத்து மாலையை ராமபிரானிடம் அளித்தான். உடனே ராமன் அதை சீதா பிராட்டி கிட்ட கொடுத்தார். சீதா பிராட்டி கிட்ட கொடுத்துட்டு அத தன் கழுத்தில் அணிஞ்சின்றாள். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுவம் ராஜ மங்களான்யபிதத்யுஷி. அதாவது ராம பட்டாபிஷேகம் சமயத்தில் இல்லை, முதல்ல ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிற சமயத்தில், நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்த சமயத்தில், இன்னும் அது அது நின்று போச்சது, அதுக்கு முன்னாடி அந்தப்புறத்தில் ராமனும் சீதையும் இருந்த சமயத்தில், அப்போ சீதா பிராட்டிக்கு ஒரு மாலையை ராமபிரான் கொடுக்கிறார். அந்த மாலையை சீதா பிராட்டி அணிஞ்சுக்கிறாள். அப்படி அணிந்து கொண்டு அவள் வந்து தான் எந்த எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து வழி அனுப்புகிறாள். மங்களத்தை சொல்லிட்டே வராளாம் பின்னாடி. ஆக சீதா பிராட்டிக்கு ராமபிரான் எப்படி சன்மானம் பண்ணாரோ அந்த மாதிரியான சன்மானத்தை நாங்கள் பெறணும். யாம் பெரு சன்மானம் அப்படின்றாளாம். இங்க பூர்வாச்சாரியார் சொல்ற, ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டர் கோவிலுக்கு வந்த சமயத்துல தீர்த்தம் சடாரி ஆனதுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுத்திருந்தாளாம். அந்த சமயத்துல பராசர பட்டர் யாம் பெரு சன்மானம் வந்ததுன்னு சொன்னாராம். திருப்பாவில் இந்த வரியை சொல்லி சுவாரஸ்யமாக சொன்னாருன்னு இங்க வியாக்கியானத்தை சொல்றா. ஆக யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இந்த சன்மானம் எப்படி இருக்கணும்னார், நாட்டார் புகழும் அந்த அளவுக்கு இது நன்னா இருக்கணும். ஆக லோகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் புகழும்படியான ஒரு சன்மானத்தை நாங்கள் பெற வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். அதாவது கிருஷ்ணனும் சத்யபாமையும் அர்ஜுனனும் திரௌபதியும் ஒரு ஒரு இடத்துல அவ உட்காந்து பேசிட்டு இருக்கா. அது சந்தோஷமா பேசிருக்க சமயத்துல அவ அப்படியே படுத்துட்டு பேசிட்டு இருக்காளாம். அந்த சமயத்துல வாயிற் காப்பான் கிட்ட சொல்லி யாரு வந்தாலும் உள்ள விடாதுங்கன்னு சொல்றான் கிருஷ்ணன். அந்த சமயம் சஞ்சயன் வந்திருக்கார், என்ன பண்றதுன்னு வந்து அந்த வாயிற் காப்பான் வந்து கேட்டான். உடனே கிருஷ்ணன் வர சொல்லுன்ட்டாரான், உள்ள அனுப்புன்னு சொல்லிட்டார். உடனே அர்ஜுனன் மேல தன் காலத்துக்கு போட்டுனாரான் கிருஷ்ணன். ஏன்னா சஞ்சயன் இதை பார்த்துட்டு திருதராஷன் கிட்ட போய் சொல்லுவான், அவ அவ்வளவு ஒத்துமையா இருக்கான்னு சொல்லுவான் அப்படின்றதுக்காக தான் அந்த ஏற்பாடு பண்ணார் கிருஷ்ணன். எத்திர கிருஷ்ணவுச்ச கிருஷ்ணாச்ச அப்படின்னு பாரதம் இது அழகா வர்ணிக்கிறது. எத்திர கிருஷ்ணவுச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினின்னு பாரதம் சொல்றது. அந்த மாதிரி நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அது மாத்திரம் இல்ல, சுகசாரணர்கள் ராவணன் கிட்ட போய் ராவணனுடைய அந்த சைன்ய பலத்தை பத்தி புகழ்ந்து பேசினாலாம் ரவணன் கிட்ட. சுகன் ஒத்தன் சாரணன் ஒத்தன் ரெண்டு தூதர்கள், இந்த வானர சைன்யம்லாம் எப்படி இருக்கு என்ன ஏது சமாஜத்துல பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போய் ராவணன் கிட்ட போய் சொல்றாளாம். அவன் என்ன சொன்னான், ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேசிதா. இந்த ராஜராஜனாக இருக்கக்கூடிய ராஜராஜனான அந்த ராமபிரான் விபீஷண ஆழ்வானுக்கு லங்கையில பட்டாபிஷேகம் லங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார் அப்படின்றதெல்லாம் போய் சொல்றாளாம்.
அவ அப்படி புகழ்ந்த மாதிரி நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஆக வாழ்வர் வாழ்வைதி ஞாலம் புகழ வேணும் ஆழ்வார் சொன்ன மாதிரி ஞாலம் புகழ வேணும் அப்பேற்பட்ட நாடு நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஆக இந்த பரிசு எப்படி இருக்கணும்னா ராமபட்டாபிஷேகத்தின் போது ராமபீரான் அதாவது இந்திரன் அளித்த அந்த முத்து மாலையை ராமபீரான் சீதா பிராட்டியிடம் கொடுத்து கண் ஜாடையாலே ரெண்டு பேரும் பேசிண்டா இங்கித ஜாஸ்து கோசலாக இங்கித ஜானம் அறிந்தவர்கள் கோசல தேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாஷையை புரிஞ்சுட்டாயோ நம்மள இந்த நாள் இருக்கவாளுக்கு அந்த இங்கித பாஷைன்றது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை சில பேருக்கு புரியும் ஒருத்தருடைய வீட்டுக்கு அவருடைய பால்ய நண்பர் ஒருத்தர் வந்தார் உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்காரர் தன் மனைவியை கூப்பிட்டு கையை வாய் கிட்ட வச்சு காமிச்சு நண்பருக்கும் தலிக பண்ணிடு அப்படின்னு ஜான பண்ணார் அவருடைய மனைவியும் தலையை ஆக்கிட்டு உள்ள போயிட்டா இந்த நண்பர் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் சொல்லி சந்திச்சுண்டு ஆனால் அப்படின்னால ரொம்ப நாள் பேசினே இருந்தா மணி 10, 11, 12 தாண்டி எடுத்து உடனே ஐயோ சாப்பிட்ற சமயமாச்சே சரி எழுந்து வா கை கால அளமிண்டு வா நம்ம சாப்பிட உட்காரலாம் அப்படின்ட்டு தன் நண்பன் கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணார் மெதுவாக உள்ள போய் பார்த்தார் தறி பண்ற உள்ள காணோம் அவளை ஹால் பக்கமாக எங்கேயும் காணோம் கதவு சாத்தியிருந்து பெட்ரூம்ல கதவு மூலமா திறந்து பார்த்தா அவ குரன்னு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்பி நான் சாப்பாடு செய்யறா அப்படின்னு காட்டார் அவர் அதற்கு அந்த அம்மா நிதானமாக கண்ணை கசக்கிண்டு நீங்க தான் என்ன சாப்பிட சொல்லி ஜாட போ காட்டினீர்களே நான் சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை அலம்பி வச்சுட்டு தறி பண்ற வழியும் அவன் என்ன அலம்பிட்டு இதோ படுத்துட்டு இருக்கேன் நாளாவும் ஆக நம்மவர்கள் இந்த சைகை பாஷையை வேறு விதமாக அர்த்தம் பண்ணிக்கிறவாளும் இருக்கா ஆனா சீதா பிராட்டி அப்படி இல்லை ராமபிரான் அப்படி கண்ணாலேயே பேசினார் சீதா பிராட்டிக்கு புரிஞ்சுடுத்து அந்த முத்து மாலையை தன் கையில் எடுத்து வச்சுட்டா கழுத்துல கழிச்சுண்டா கையில் எடுத்து வச்சுட்டா அவ முச்சி ஆத்மன கண்டாத்து ஹாரம் ஜனக நந்தினி அபைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுர்முகு அதை கையில் எடுத்து வச்சுட்டு அந்த ஹாரத்தை அந்த வானரங்களை எல்லாம் பார்த்தாள் தன் கணவனையும் திரும்ப திரும்ப பார்த்தாள் சீதா பிராட்டி தாமிங்கி தஜ்ஞா சம்பிரேட்சிய பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி உடனே இங்கித ஜானம் அறிந்த இங்கித பாஷையாலே அவ பேசினபடினால அந்த ஜனகபுத்திரி கிட்ட ஜானகி கிட்ட ராமன் சௌபாகியவதியே யாருக்கு கொடுக்க உனக்கு இஷ்டமோ யாருக்கு கொடுத்தா இவனுக்கு மன திருப்தி ஏற்படுமோ அவனுக்கு கொடு பௌருஷம் விக்ரமோ புத்திஹி யஸ்மின் நேதானி நித்யசஹா யாரிடம் பௌருஷம் இருக்கிறதோ யாரிடம் விக்ரமம் இருக்கிறதோ யாரிடம் புத்தி இருக்கிறதோ புத்தி சக்தி என்ன வேலை பண்ணுமோ அப்பேற்பட்டவர் கொடுன்னு பார்த்தா சீதா பிராட்டி பௌருஷம்னா சமுத்திரத்தை தாண்டக்கூடிய ஆற்றல் விக்ரமம் லங்கா தகனம் காரியம் புத்தி ராமன் சீதை கிட்ட பார்த்துட்டு வந்துருன்னு அதோடு நிற்காமல் ராவணன் எப்படி இருப்பான் அந்த லங்கையினுடைய நிலைமை என்ன அதெல்லாம் பார்த்து அதையும் பார்த்துட்டு வந்தார் இல்லையோ ஆக அவருடைய புத்தி சக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே சமயத்தில் அசோகவனத்து உள்ளே நுழைஞ்சு சீதா பிராட்டியும் தரிசிச்சுட்டு ராவணனையும் பார்த்து வந்த அந்த புத்தி சக்தி ஆக பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின் நேதானி நித்யசஹா ததௌ சா வாயுபுத்திராய சம்ஹாரம் அசிதேக்ஷணா இது மூணும் வாயுபுத்திரன் கிட்ட இருக்கு அப்படின்னால அனுமனுக்கு அந்த ஹாரத்தை கொடுத்தாலாம் ஹனுமான் தேன ஹாரேண சுசுபே வானரஷபா சந்திராம் சுசய கௌரேண ஸ்வேதாம்பிரேண யதா அச்சலஹா ஆக சீதா பிராட்டியாலே அனுமன் எப்படி சன்மானம் செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்பேற்பட்ட அந்த
இந்திரன் கொடுத்த ஹாரத்தை பெருமாளும் பிராட்டியும் கூட இருந்து பூட்டினார் போலே, கிருஷ்ணா நீ பூட்டி விட நாங்கள் போன வேணும் அப்படின்னு ஆசையாக பிரார்த்திக்கிறாள். இந்த பாசுரத்துல எப்படி இருக்குன்னார், முக்தாத்மாக்கள் எப்படி அந்த ஒரு சத்காரத்தை மோட்ச சாம்ராஜ்யத்துல அவ பெறாளோ பெறுகிறார்களோ அந்த மாதிரி நாங்கள் பெற வேணும்னு சொல்றாளாம். தம் பஞ்சசதான்ய அப்சரசாம் பிரதிதாவந்தி சதம் மாலா ஹஸ்தாக சதம் அஞ்சன ஹஸ்தாக சதம் சூர்ண ஹஸ்தாக சதம் வாசோ ஹஸ்தாக சதம் பணஹஸ்தாக தம் பிரம்மாலங்காரேண அலங்குர்வந்தி ச பிரம்மாலங்காரேண அலங்கிருத்தோ பிரம்ம வித்வான் பிரம்ம இவ அபிப்ரேதி. கௌஷீதகி உபனிஷத்தில் இருக்கிற மந்திரம் இது. ஆக முக்தாத்மா பெறுகின்ற சன்மானம் விரஜாநதியை தாண்டி போன உடனே ஆதிவாகிக்கால் இவர் அந்த முக்தாத்மாவை அழிச்சின்னு போற சமயத்துல 100 பேர் கையில மாலை வச்சுன்னு அந்த சீவைகுண்டத்து பெண்கள் நின்றுட்டு இருக்காளாம். 100 பேர் சதம் அஞ்சன ஹஸ்தாக, அதாவது 100 பேர் மைய கையில வச்சுட்டு இருக்காளாம், எல்லாம் மங்கள சின்னம். 100 பேர் வாசனை பொரிய கையில வச்சுட்டு இருக்காளாம். 100 பேர் புறவைகளை வேஷ்டிகளை கையில வச்சுட்டு இருக்காளாம். 100 பேர் அதே மாதிரி அதாவது ஆபரணங்களை சதம் பணஹஸ்தாக ஆபரணங்களை வச்சிருக்காளாம். அப்படி இவைகளாலே என்ன அந்த பிரம்மாலங்காரம் முக்தாத்மாவுக்கு நடக்கிறதாம். அப்படி பிரம்மாலங்காரத்தை பெற்ற அந்த முக்தாத்மா பெருமாள் திருவோலக்கத்துக்கு அவன் போய் சேர்றான்றத அழகாக கௌஷீதகி உபனிஷத்து வர்ணிக்கிறது. அந்த மாதிரி அந்த முக்தாத்மா பெறக்கூடிய அந்த அந்த சன்மானத்தை நாங்கள் பெற வேணும். யாம் பெரு சன்மானம் அப்படின்ற அழிவா, அது சன்மானம் எப்படி இருக்கணும்னா சூடகமே, என்னென்ன சன்மானம் என்னென்ன ஓணும்னு ஆண்டாள் பட்டியல் கொடுக்கிறார். சூடகமே, அதாவது முதல் முதல் என் கையை பிடிக்கிற சமயத்துல அந்த ஸ்பரிசிக்கும் அந்த கை இருக்க அந்த கைக்கு இடும் ஆபரணம் அதுக்கு சூடகம் பேர். அந்த பெருமாளுடைய அந்த கை திருக்கரம் அணிமிகு தாமரை கைன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியா அருளி செஞ்சபடி அப்படி அலங்காரத்தோடு கூடிய தாமரை கையல்லவா எம்பெருமானுடைய திருக்கரம். அந்த தாமரை கையோட கிருஷ்ணா நீ எங்க கைய முதல்ல எங்களை பிடி கை பிடிச்சுப்பாளையோ பிடிச்சுப்பையோ இல்லையோ அந்த எங்களுடைய அந்த கைக்கு நீ முதல்ல ஆபரணம் கொடுக்கணும், வளையல்கள் ஓணும் கேக்குற. ஒன்றொடியாள் திருமகள், ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாச்சா மாதிரி ஒன்றொடிய திருமகள் மகாலட்சுமி பெரிய பிராட்டியார வர்ணிக்கிச்ச வளையல்களோடு கூடின பெரிய பிராட்டியார்னு வர்ணிக்கிறார். ஆக பெண்களுக்கு பதிவிரதா நிமித்தம் ஹி வளையாதி விபூஷணம்னு சாஸ்திரம் சொல்றபடினால அந்த பாதிவிரத்தியத்துக்கு அடையாளமாக வளையல் முக்கியம். ஆக வளையல் ஓணும்னு கேட்கிறாளாம். வெள்ளி வளைக்கை பற்றன அந்த திருமங்கையாழ்வார் கல்வன் கோல் யானரியன் பாசுரத்தை திருவாலி பாசுரத்தை சொன்ன மாதிரி இவாள் வளை வளை ஓணும்னு கேட்கறா முதல்ல. சூரகமே தோல் வளையே, ஆக அதற்கு பிற்பாடு அந்த தோள்களுக்கு இடுகின்ற ஆபரணம். எம்பெருமான் ஸ்பரிசிச்ச உடனே அவன் அணைக்க இருக்கிற சமயம் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள இருக்கிற அந்த சமயத்துல தோளுக்கு இடக்கூடிய ஆபரணத்தை இவா கேட்கறா. ஏன்னா இவாளுடைய தோல் எப்பேற்பட்டதுன்னா கோபிகைகளை பத்தி வர்ணிக்கிச்ச திருவாய் மொழியில வெயிரும் தரந்தோடினார்னு சொல்லி அந்த மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திண்மை வாய்க்க பெற்ற தோளோடு கூடினவன் எம்பெருமான். அதுக்கு தகுந்த தோல் இவாளுக்கு இருக்கு. அதே மாதிரி எம்பெருமானும் சுந்தர பாகூர் வர்ணிக்கப்படுபவன் சுந்தர தோளுடையான் எம்பெருமான். ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் அது மாதிரி சொல்ற. ஆனபடினால அப்பேற்பட்ட தோளுக்கு இடக்கூடியதான ஒரு ஆபரணம் தோல் வலையே. ஆக புஜகீர்த்தின்னு சொல்லுவாங்க. தோடே காதுக்கு காதுக்கு போட்டுக்கொள்ளக்கூடியதான தோடு பொற்றோடு பெய்துன்ற அந்த பெரியாழ்வார் சொல்றார். அந்த மாதிரி அந்த காதுக்கு வேண்டியதான அந்த தோடு செவிப்பூவே கர்ணபூஷணம், கர்ணத்து செவிக்கு இடக்கூடிய கர்ணபுஷ்பம் அந்த கர்ணபுஷ்பம் ஓணும்னு கேட்கிறார். சகாசதம் ஜாக்கிண கர்க்கசை சுபைஹி சதுர்பிராஜானு விலம்பி பிர்புஜைஹி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண.
ஸ்லதாலகா வந்த விமர்த சம்சிபிஹி ஸ்தோத்திர ரத்னத்துல அளவந்தார் அருளி செய்தபடி அந்த நான் எடுத்து உராயுதனால உராயுதலால் உண்டான அந்த தழும்பினால கடுமையானதாகவும் கடினமானதாகவும் சுபமாகவும் முழங்கால் அளவுக்கு நீண்டதாயும் பிராட்டியின் தலையணியான கருணைதல் மலர் கர்ணப்பூ அந்த பூஷணம் அதே மாதிரி அமிழ்ந்துள்ள முன்னெற்றி மயிர் இவற்றின் உராய்தலை அறிவிப்பதாகவும் இருக்கிற அந்த நான்கு திருக்கைகளாலே ஸ்பர்சிக்கிற பெருமாளை நான் எப்பொழுது சந்தோஷிப்பிக்க போகிறேன்னு ஸ்தோத்திர ரத்னத்தை ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி அந்த செவிப்பூ ஒன்று கேட்கிறா. தோடே செவிப்பூவே, ஆக இந்த சூடகமேன்னு கேட்டது கைத்தளம் பற்றுவதற்காக. பாடகமே சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே, பாடகம்னா காலுக்கு இடும் அந்த குருசு மாதிரி ஒரு ஆபரணம். பாடகமே என்ன, திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்ல போறா. ஆனால் அந்த திருக்கையால தாள் பிடிப்பானோ இல்லையோ, அவன் திருவடியை பிடிப்பானோ இல்லையோ மெட்டி போற சமயத்துல, ஆக அந்த பாதங்களுக்கு போட்டுக்கொள்ளக்கூடியதான அந்த கொலுசு அது எங்களுக்கு ஓணும் கேட்கிறாய்வா. பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட பல வகையான ஆபரணங்களும் நான் யாம் அணிவோம், நீயும் நப்பிண்ணையும் பூட்ட நாங்கள் அணிவோம் சொல்றாளாம் அண்டாள். யாம் அணிவோம், ஆக எங்களுக்கு கிருஷ்ணனும் நப்பிண்ணை பினாட்டியும் சேர்ந்து இந்த மாதிரி ஆபரணத்தை அவ போட்டு விட்டான்னு சொல்லி ஊரார் வந்து எங்களை மெச்சுக்கணும். அதனால எங்களுக்கு ஒரு புகழ் உண்டாகணும். நிறை புகழ் ஆட்சியர்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு புகழ் ஏற்படணும் கிருஷ்ணா அப்படியே பிரார்த்திக்கிறாள் இவா. ஆக உடல் கூடல் உணர்தல் புணர்களை நீடு நின்ற நிறை புகழ் ஆட்சியர்ன்ற ஆண்டாள் அப்பேற்பட்ட புகழ் இவாளுக்கு வரணுமாம். ஆக இந்த பல்கலனம் யாம் அணிவோம், இப்படி ஆபரணங்கள்லாம் அணிஞ்சதுக்கு அப்புறம் ஆடை உடுப்போம், நாங்கள் சேலைகளை அவன் உடுத்த நாங்கள் உடுப்போம் அப்படின்னு சொல்றாளாம். ஆடை உடுப்போம் கோவிந்தா, ஆடை உடுப்போம். அந்த கோவிந்தான்னு சொன்ன உன்னையே அந்த கோவிந்தநாம ஸ்மரணத்தினாலேயே திரௌபதிக்கு ஆடை வந்த மாதிரி எங்களுக்கும் ஆடை வருமோ இல்லையோ. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஆடை உடுப்போம். ஆக கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம், திரௌபதி ஆடை பெற்றார் போலே நாங்களும் பெறுவோம்னு இவா சொல்றாளாம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, அதன் பிற்பாடு நாங்கள் பால் சோறு, நாங்கள் வந்து க்ஷீரான்னம், அந்த க்ஷீரான்னத்தை உன்னோடு சேர்ந்து நாங்கள் புஜிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாள். அதன் பின்னே பால் சோறு, அதன் மேல எங்களுக்கு அந்த க்ஷீரான்னம் போகணும்னு கேட்கிறாளாம். மூடனை பெய்து முழங்கை வழிவார, அந்த க்ஷீரான்னம் எப்படி இருக்கணும்னா நிறைய நெய் சேர்க்கப்பட்டிருக்கணும். ஆக நிறைய நெய்யோடு கூடின அந்த க்ஷீரான்னத்தை அப்படி எடுத்துட்டு எடுக்கச்சியே முழங்கையிலேருந்து அப்படியே கீழே வழியணுமா அந்த நெய். அப்படி முழங்கை வழிவார நாங்கள் சாப்பிடுவோம், நாமெல்லாம் சாப்பிடுவோம் சொல்லவே இல்லை ஆண்டாள் இந்த பாட்டில். முழங்கை வழிவார, ஆக ஏன் வந்து சாப்பிடுவோம் சொல்லன்னா கிருஷ்ணன் எதிரில் இருப்பதனால அந்த க்ஷீரான்னம், அந்த க்ஷீரான்னத்தை இவர்களால் புஜிக்க முடியல. என்ன மதுராதிபதே அகிலம் மதுரம்னு, உண்ணுஞ்சோறு பருகிறீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்ற அந்த கோஷ்டி ஆழ்வார் கோஷ்டி சேர்ந்தவாள் அப்படிதான் ஆண்டாள். எதிர இருக்கக்கூடிய கிருஷ்ணனே இவாளுக்கு எல்லாம். உண்ணுஞ்சோறு பருகிறீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் இவாளுக்கு. அப்படி இருக்க தனியா ஒரு க்ஷீரானத்தை சாப்பிட இவாளுக்கு தோணுமா? ஏன்னா இப்பேற்பட்ட இந்த நிலை எப்படி இருக்குன்னா, முக்தாத்மா சீவைகுண்டத்தில் எப்படி இருப்பான்றத தைத்தரிய உபனிஷத்து வர்ணிக்கிறது. ஏதத் சமகா யன்னாஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்
அகமன்னாதோ அகமன்னாதஹா அப்படின்னு வர்ணிக்கிறது. ஆக அந்த அப்ராகிருதமான தேச விசேஷம் அருள் தரு மா ஞாலம் அப்படின்னு போற்றப்படுகிற அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துல கத்தாம பரமம்மன்னு கிருஷ்ணன் தனக்குத்தானே மார்தட்டி பேசின அந்த உயர்ந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்துல முக்தனானவன், நான் பரமாத்மாவுக்கு போக்கிய பொருளாக இருக்கிறேன், நான் பரமாத்மாவாகிய போக்கிய பொருளை அனுபவிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹா ஹா ஹாவுன்னு அவன் சாமகானத்தை பாடிட்டே இருக்கானாம். அதாவது எம்பெருமான் அந்த முக்தாத்மாவை பார்க்கிறான், அவன் கண்ணுக்கு இந்த முக்தாத்மா அன்னம் மாதிரி தெரிகிறான், முக்தாத்மாவுக்கு எம்பெருமான் அன்னம் மாதிரி தெரிகிறான். பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் அப்படி பார்த்துக்கிறாளாம். ஆனபடினால அப்படி பார்த்துட்டே இருக்க அப்படின்னா அவன் சாப்பிட்டதாக இங்க சொல்லல. ஆக மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து, நாம் எல்லாரும் கூடியிருக்கணும். ஏன்னா ரெண்டாவது பாட்டில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் சொன்னவா இந்த நோன்பினுடைய முடிவில் அதோடு சேர்ந்த அன்னத்தை புஜிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆக முழங்கை வழிவார கூடியிருந்து நாமெல்லாம் சேர்ந்து இருந்து இத்தனை நாள் பிரிந்து நாம் இருந்தோம். ஆக அந்த பிரிந்து பட்ட அந்த கிளேசமெல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு நான் இப்போ தீர்ந்து போகிறது. அதனால நாமெல்லாம் கூடியிருந்து நாம் வந்து சந்தோஷத்தை அடையணும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாபாய், ஆக விரக தாபத்தினால வறண்டு போன நெஞ்சுகள் குளிருமாறு ஆக வேணும் கிருஷ்ணா அப்படின்னா. நம் பூர்வாச்சாரியார் சொன்ன நம்பெருமாள் திருநாள்னு ஒரு பேரை இட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை திரட்டி காணுமா போலே கூடியிருந்து அப்படின்னாலாம். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு 365 நாள் இது ஒரு உற்சவம் தான். ஆக நம்பெருமாள் திருநாள்னு ஒரு பேரை வச்சா எல்லா பக்கத்து ஊர்கள்லேயும் எல்லா ஊர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் ஒன்று சேர்ந்துருவாளாம். அவள் எப்படி கூடியிருப்பாளோ, கூடியிருந்து நம்பெருமாளை தரிசிப்பாளோ அந்த மாதிரி கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், அப்படி குளிரணும் சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்குன்னா பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தாம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்துதே சர்வான் காமான் சஹா பிரம்மணாபி பசிதேதி அப்படின்ற அந்த ஸ்ருதி அர்த்தம், அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தம் இந்த பாசுரத்தினால சொல்லப்படுறதுன்னு பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்படுறார். ஆக முக்தாத்மா அந்த எம்பெருமான் திருவோலக்கத்துக்கு திருவடிவாரத்துக்கு போய் சேர்ந்த உடனே அங்கே அந்த எம்பெருமானோடு அந்த சாயுஜ்யத்தை பெற்று அவன் எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அடைகின்றானோ அப்பேற்பட்ட அந்த மகிழ்ச்சியை தாங்கள் பெற வேணுன்ற தங்களுடைய அந்த கோரிக்கையை ஆண்டாள் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த பாசுரத்தை சொல்கிறாள். இந்த பாசுரத்தினால ஆச்சாரிய சம்பந்தத்துடன் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை பெற வேணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறாள். காதுக்கு தோடு ஓணும் கேட்டா, அதே மாதிரி செவிப்பூவேன்னு சொன்ன கண்ண புஷ்பம் ஓணும் கேட்டா. ஆக இந்த ரெண்டும் திருமந்திரம் துவயம் ரெண்டுத்துக்கும் அடையாளம். ஆக காதுக்கு இடக்கூடிய தோடு திருமந்திரம், செவிப்பூ துவயம், அதே மாதிரி காலுக்கு இடக்கூடிய அந்த பாடகம் ஓணும் கேட்டா, ஒரு கொலுசு ஓணும் கேட்டா, அது சரம ஸ்லோகம். சரமம்னா பாதத்துக்கு பேர். ஆக சரம ஸ்லோகத்தை உபதேசிக்க ஆச்சாரியால் உபதேசிக்க அதை தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஜானம் ஞானின தத்துவதரிசினான்னு கீதையில் சொன்ன மாதிரி அப்படி பணிந்து வினயத்தோடு ஆச்சாரியால் உபதேசம் பண்ணச்ச நாம் கேட்டுக்கணும். ஆக திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த மூனையும் அழகாக இந்த பாசுரம் நமக்கு தெரியப்படுத்துறது. அதே மாதிரி பாடகமேன்னு இந்த பாசுரத்தில் ஒரு பதம் இருக்கு. பாதகம் அந்த பாதகமேன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பாத கடகம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த பாத கடகம்ன்றது தான் பாடகம்னு தமிழில் நாம் சொல்கிறோம். ஆக பித்தஹாரகம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல் இருக்கு.
பித்தஹாரகம்னா செப்பு தங்கம் ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் பித்தஹாரகம்னு சொல்லுவா. ஆக பித்தஹாட்டகம், அதாவது பித்தஹாட்டகம்னு சமஸ்கிருதத்துல ஒரு சொல் இருக்கு. அந்த பித்தஹாட்டகம்னா செப்பும் முழு தங்கம் இல்லை, செப்பும் தங்கமும் சேர்ந்தா அதை பித்தஹாட்டகம்னு சொல்ற. அந்த பித்தஹாட்டகம்ன்றது தான் மருவி தமிழ்ல பித்தலாட்டம்னு மாறிடுத்து. அந்த மாதிரி என்ன அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு, செப்போடும் சேராது தங்கத்தோடையும் சேராது, ரெண்டு மிக்ஸ் பண்ணதுன்னா அதுக்கு பேர் பித்தஹாட்டகம் சமஸ்கிருதத்தை சொல்ற. அந்த மாதிரி அதுதான் தமிழில் பித்தலாட்டம்னு மாறிடுத்து. அந்த மாதிரி இங்கேயும் அந்த பாடகம்ன்ற சொல்லு கூட சம்ஸ்கிருதத்திலேருந்து வந்த சொல்லுது. ஆக பாத கட்டகம்ன்றதானது பாடகம்னு மாறித்துன்னு சொல்ற. அப்படி அந்த அத்தி ஆச்சரியமான ஸ்ருத்தி அர்த்தத்தை நிலைநிறுத்தி இருக்கக்கூடியதான ஒரு பாசுரம்தான் இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற இந்த ஆச்சரியமான பாசுரம். ஆக இந்த பாசுரார்த்தத்தை இந்த தினம் நாம் அனுசந்தானம் பண்ணோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பாசுரத்தில் இன்னும் சில ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த கிருஷ்ணன் சரம ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சஹான்னுச்ச. அந்த மாம் அப்படின்றதுனால சாரதியாக நிற்கிற தன்னை காமிச்சு அவ்வளவு சுலபனா நான் இருக்கம்பான்னு தன் சௌலபியத்தை காமிச்சென்றான். அகம் சொல்லி தன் மேன்மையையும் காட்டினான். அதே மாதிரி ஆண்டாளும் பெண்கள் பேச்சினால எம்பெருமானுடைய அந்த சௌலபிய பரத்துவ குணங்களை வெளியிட்டு இந்த பாசுரத்தில் முக்தன் பெறுகிற அந்த ஐஸ்வர்யத்தை வெளியிடுகிறாள். இந்த ஐஸ்வர்யம் ஆச்சாரியான், அதாவது ஆச்சாரியர் எம்பெருமான் இவர்கள் கிருபையாலேயே கிடைக்க வேண்டியதானபடியால இருவரையும் அந்த ஸ்லேட முறையில் புகழ்ந்து பேசுகிறாள். மாலே கூடாரை இந்த இரண்டு பாட்டிலையும் வேண்டி பெறுகிற அந்த சத்காரம் அந்த முக்தி லோகத்தில் பிரபன்னனுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த மரியாதைக்கு சமானமானது. அது எப்படின்னா அர்ச்சனாதி மார்க்கத்தால் சென்று விரஜாஸ்நானம் பெற்ற அவன் முக்தாத்மா காலம் வளம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு சுவாமி தேசிகன் சாட்சிய மாதிரி அந்த தூரிய கோஷங்களும் ஆண்மின்கள் வானகம்னு பல்லாண்டு சேர்ப்பார்கள் கொடியணி நெடுமதில் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கட்டின அந்த கொடி நிறை கூட விளக்கும் அந்த மேல் கட்டி ஆதிவாகிகர்கள் சத்கரிக்க சீவைகுண்டநாதனை போய் சேவிக்கிற சமயத்தில் அந்த திவ்யாப்சரசுக்கள் ஆபரண கையராக வஸ்திர அஞ்சன சூர்ண மாலா ஹஸ்தராய் வந்து இவனுக்கு பிரம்மாலங்காரத்தை எல்லாம் பண்ணி வச்சு அந்த வைகுந்தநாதன் எதிரில் போய் நிறுத்தின உடனே அனைத்துலகம் உடைய அந்த அரவிந்த லோசனனை தினைத்தனையும் விடாது பக்தர்களுக்கு உண்ணும் சோறான அந்த எம்பெருமானை இவன் அடைகிறான். ஆக அமிர்த சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் மூழ்கினபடியினார கூடியிருந்து அவன் குடிலப் பெறுவான். ஆக உபனிஷத்திலும் ஆழ்வாராச்சாரியால் ஸ்ரீசூக்தியிலும் இருக்கிற இந்த ரகசியார்த்தத்தை ரெண்டு பாட்டாலேயும் இங்கே ஆண்டாள் நமக்கு தெரியப்படுத்தினாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் இந்த பாசுரத்தில் கூடுன்ற சொல்லுக்கு சரீரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை பூர்ணமாக பெற்றவர்கள் தேகமே ஆத்மான்ற அந்த அஞ்ஞானிகள் அவர்களையும் வென்று ஞானிகளுக்கும் அந்த சீர்வடைந்து ஞானிகளுக்கும் அந்த சீர்மை வந்து வேத ரட்சகரான ஆச்சாரியரை கோவிந்தா அப்படின்னு அழைச்சோம். கோன்னா வாக்குன்னு அர்த்தம். அதை நல்ல வார்த்தையெல்லாம் கொண்டவர் ஆச்சாரியர் அவர் அல்லது கூடார் எம்பெருமானோடு சேராத நாஸ்திகர்கள் அவர்களையும் வெல்லக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆக தேவரீரை பாடி யாம் பெறுவது சன்மானம். அது என்னன்னா சூடகம் என்பது கைகளுக்கு ஆபரணமான அந்த கைங்கரியம். தோல்வலை என்பது சதாச்சாரியனுடைய அந்த கிருபையால வரக்கூடியதான அந்த ஞானத்தினுடைய மேன்மை. அல்லது சூடகம் தோல்வலை இரண்டும் கை ஆபரணங்கள் ஆனபடியினால
சிறந்த ஞானம் அளிக்கக்கூடிய திருமந்திரத்தை ஆவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். தோடு செவிப்பு அப்படின்றது காதுக்கு இடக்கூடியதான விஷயமானபடினால அது துவயம். பாடகம் என்பது சர்மஸ்லோகம். மூலமந்திர துவய மந்திரங்களிலே உபாயம் பலன் இவைகள் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறபடினால அவைகள் இரண்டு சப்தங்களாலே இவா பிரார்த்தனை பண்ணாள். சர்மஸ்லோகத்தில் உபாயம் மாத்திரம் காண்கிறபடியினால அதை ஒரே ஆபரணமாக குறித்தார்கள். சரீரத்தை ஆடையாக அருளி செய்தாள் அருளி செய்தான் எம்பெருமான் கீதையில. அதே முறையில் முக்த சரீரம் வேண்டும் என்று இவ ஆசைப்படுகிறாள் ஆசைப்படுறாள். பிறகு ஞானிகளுக்கு உண்ணும் சோறான அந்த கிருஷ்ணனை அடியார் குழாங்குடன் கூடி அனுபவிக்க வேண்டும்ன்ற அந்த சாஸ்திரார்த்தத்தை ஆச்சரியமாக இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் வெளியிட்டருளினாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.